சார், உடற்பயிற்சி செக்ஸ் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் சார்? உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், வாழ்தலுக்கே அவசியம். அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம மனித உடல் என்பது நாம் இன்றைக்கி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கிளரிக்கல் ஜாப் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு செய்கிறோம். இப்படி படைக்கப்பட்டதில்லை மனித உடல். மனிதன் வந்து காடுகளில் மிருகங்களோடு வசிச்சுக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட 70 லட்சம் வருடங்கள். அதுக்கு முன்னால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 90 லட்சம் வருடங்களுக்கு முன்பு கொரில்லா, சிம்பன்சி, மனிதன் இவர்களுடைய மூதாதையர் காடுகளில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. 90 லட்சம் வருடங்களுக்கு முன்பு கொரில்லா பிரிஞ்சு போயிடுச்சு தனியாக. இப்போ சிம்பன்சி அண்ட் மனிதன் அவர்களுடைய மூதாதையர்கள் போயிட்டுருக்காங்க. 70 லட்சம் வருடங்களுக்கு முன்பு சிம்பன்சி தனி பிரிவாகவும் அதிலிருந்து ஒரு பிரிவு மனிதனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்துக்கிட்டு வர்றான். கிட்டத்தட்ட 20-30 மைல்கள் ஓடி வேட்டையாடி திரிந்த உடம்பு அது. அப்படி வேட்டையாடினாலும் அவங்களுக்கு குறைந்த உணவு தான் கிடைக்கும், எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவ்வளவு உழைப்பு உணவுக்கு தேவைப்பட்டது, டெய்லி உணவுக்கே அவ்வளவு உழைப்பு அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு 50-100 வருடங்களில் ஓடி உழைத்து கொண்டிருந்த மனிதன் இப்போது வயல்களில் கூட 15 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறத பார்க்கலாம். பண்ணை அடிமை முறை அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியும். நம்ம வாழ்ந்த சுதந்திரத்துக்கு முன்னாலே கூட இருந்திருக்கு, சுதந்திரத்துக்கு பின்பும் பல இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருந்து கடுமையான உழைப்புக்கு ஏற்பட்ட உடம்பு திடீர்னு ஒரு 50-100 வருடங்கள் எல்லோரும் உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, ஒயிட் காலர் ஜாப்னு. இந்த ஒயிட் காலர் ஜாப்பில் என்ன பிரச்சனைனா, நம்ம 18 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் கைகளில் எழுதிக்கிட்டு இருப்போமே, டைப் பண்ணிக்கிட்டு இருப்போமே தவிர வேறு உடல் உழைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஆகும். உடல் உழைப்பே இல்லை அப்படின்னா அது பல்வேறு சிக்கல்களை கொண்டு வரும். தொப்பை, உடல் எடை கூடுவது. கிட்டத்தட்ட 60% உலக மக்கள் தொகை உடல் எடை கூடியவர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. 60% பேர் ஹிப்ஸ் அண்ட் பட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாரும் கொழு கொழுன்னு குண்டாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் உடல் உழைப்பே இல்லாததுனால சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, சுனாமி மாதிரி வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உடல் உழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 அடிகளாவது ஒரு மனிதன் நடக்கணும், அல்லது குறைந்தபட்சம் 6,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். அதுக்கு குறைவாக நடந்தோம்னா நம்ம எலும்புகள் வலுவிழந்துடும், விழுந்தோன்னா எலும்பு நொறுங்கி போயிடும், வாழ்நாள் குறைஞ்சி போயிடும். அதனால் உடல் உழைப்பு பல்வேறு விதமான எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸு, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ் நிறைய இருக்குது, ஸ்விம்மிங், ஏதாவது ஒரு வகையில் ஒரு உடல் உழைப்பை முழுமையாக நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருக்கிறது வந்து உடல் குண்டாகிறதுக்கும் பிபி சர்க்கரை வர்றதுக்கும், ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா இன்சுலினுக்கு எதிர்ப்பு, இன்சுலின் சரியாக வேலை செய்யாது நம்ம உடம்பில், இருந்தாலும் கூட வேலை செய்யாது. ஏராளமான பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதோடு நம்ம இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு, இப்போ நம்ம சிறு வயதில் இருந்தப்போ ஒரு 3 வேளை உணவு தான் சாதாரண வீடுகளில், அவ்வளோதான் சாப்பிட முடியும், வேறு எதுவும் சேமிச்செல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எப்போதும் நீங்கள் எடுத்து தோசை சுட்டுக்கலாம், எப்போதும் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஐட்டம் இருக்கும், உணவுகள் ரெடியாக இருக்கும், ஃப்ரிட்ஜை திறந்து எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்போது 3 வேளை உணவு, 3 வேளை ஸ்நாக்ஸு, அப்பப்போ கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், இதில் வந்து ஏராளமான உணவு, விதவிதமான உணவு, சர்க்கரை, கார்போஹைட்ரேட், கொழுப்பு செறிந்த உணவுகள், பீஸா, பர்கர்னு மாதிரி ஏராளமான, அதுமாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, இப்படி ஏராளமான உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம தேவையை விட நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் தேவையை விட குறைவான உடல் உழைப்போடு இருக்கிறோம். குறைந்தபட்சம்
போதுமான எக்ஸசைசஸ் இல்லைன்னா ஆயில் குறைஞ்சிரும், உடல் எடை கூறும், சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வர்றது தவிர்க்க முடியாததாகிடும். அதனால் உணவு ஓரளவு கட்டுப்பாட்டோட 3 வேளை உணவு, நொறுக்கு தீனி இல்லாமல், அதோட எக்ஸசைஸ், 10,000 அடிகள் தினமும் நடக்கிறது குறைந்தபட்சம், இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது.